வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான்வெஜ் டேஸ்டில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம். இது பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2-in-1 ரெசிபி தான் இது, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இதோட ஒரு 7-8 பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. பூண்டோட பச்சை வாசனை போகணும், இல்லாட்டி அரைச்சதுக்கப்புறமா அப்படியே பச்சை வாசனை வரும், அது நல்லா இருக்காது. அதனால் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு தண்ணிலாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட நம்ம கேஷ்யூ பேஸ்ட்டும் சேர்த்துக்க போகிறோம். 10 முந்திரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லஞ்ச் டைமுக்கு இதை சாதத்தோடு சாப்பிட்லாம். அப்படியே நான்வெஜ் டேஸ்டில் ஒரு சூப்பரான குழம்பு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.